ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் பீர்க்கங்காயை வச்சு தான் ரெண்டு ரெசிபி செய்ய போகிறோம். இந்த காயை பிடிக்காதவங்க கூட இப்படி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நிறைய பேர் இந்த காயில் கூட்டு பண்ணுவாங்க, தோலை வந்து அப்படியே போட்டுருவாங்க. சிலர் வந்து தோலில் தேங்காயெலாம் வச்சு தொகையல் பண்ணுவாங்க. நம்ம எதுவும் தேங்காயெலாம் சேர்க்காமல் தோலில் எப்படி தொகையல் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். காய் பெருசாக இருக்கிறதுனால பாதியாக கட் பண்ணிவிட்டு தோலெல்லாம் வந்து சீவிட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிட்டேன். தோலெல்லாம் சீவினதுக்கப்புறம் காயை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். காயை கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணக்கூடாது, அதில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடும். ஸோ வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா வெந்துச்சுன்னா ரொம்ப சின்ன சின்னதாக ஆகிடும். மீதி இருக்க பாதியும் இந்த மாதிரி தோலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். நீளமான பீர்க்கங்காயில் இவ்வளோ தோலும் இந்த அளவுக்கு காயும் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு தொகையல் செய்ய பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காயோட தோலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 5-7 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு புளி, 3 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பீர்க்கங்காயோட தோல் நல்லா பச்சை வாசனெல்லாம் போய் இந்த அளவுக்கு வதங்கினதும் இதை நம்ம ஒரு பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். பிளேட்டில் மாற்றினதுக்கப்புறம் அதே பேனில் ஒரு சின்ன டம்ளரில் 1/4 டம்ளர் போல் உளுந்து எடுத்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். உளுந்து நல்லா வறுபட்டதும் இதையும் அதே தட்டில் கொட்டி வச்சுக்கோங்க. தொகையலுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துடலாம். அரைக்கும் போது நிறைய தண்ணி சேர்க்காமல் குறைவான தண்ணி சேர்த்து அரைச்சாலே போதும். இதை அரைக்கும் போதே என்னுடைய பாப்பா வந்து என்ன அரைக்கிற அப்படின்னு கேட்டு வாங்கி டேஸ்ட் பண்ணி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வாங்கி வாங்கி சாப்பிட்டா. பாப்பா இப்படி பண்ணும்போது எனக்கு என்னோடய சின்ன வயசு தான் ஞாபகம் வந்துச்சு. எங்கள் அம்மா அரைக்கும் போது நானும் இப்படி தான் கேட்டு வாங்கி சாப்பிடுவேன். அடுத்ததாக பொரியல் செய்ய கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, கடுகு பொரிஞ்சதும் கடலை பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா வறுபட்டதும் இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் வெங்காயம் காய்க்கான தேவையான அளவு உப்பு சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நீர் காயின்றதால நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். காயிலேருந்து வடிகிற தண்ணியே போதுமானது. ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா காய் நல்லா வெந்திருக்கும். நடுவில் ஒரு டைம் வந்து சும்மா கிளறி விட்டுக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கிட்டு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.